ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட கதையை முன்னாடியே சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால் வாங்க நேரடியாக கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி போகிறத காட்டுறாங்க. அப்படியே அந்த பள்ளியோட மேலே பார்த்தீங்கன்னா சில பல பருக்கள்லாம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்கார். இந்த டாக்டர் தான் அந்த பள்ளிகள் மேலே பல பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ஒரு பொண்ணோட உடம்புல செலுத்துறதுக்காக வரும்போது அந்த டோரை உடைச்சிட்டு ஆர்மி படைகள் வராங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு இதை பண்ணால் என்னோட பொண்ணு பொழைச்சிக்குவா, தயவு செய்து என்ன பண்ண விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதை கேட்குற மாதிரி இல்லை, உடனே ஒரு இன்ஜெக்ஷனை போடலாம்னு சொல்லி போகும்போது இவரோட கைக்கே சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு கன்னை அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கமா இருக்க எல்லா பில்டிங்களுமே உடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவங்க இருக்க அந்த பில்டிங்களுமே சரி ஆரம்பிக்குது. இப்படியே நமக்கு காட்டுறாங்க அங்க இருக்க பில்டிங் எல்லாமே உடஞ்சு அந்த இடமே தரமட்டமாகுது. என்னன்னு சொல்லி பார்த்தா உலகத்துல இந்த மாதிரி எல்லா இடமே தரமட்டமாகிறது. இதனால பாத்தீங்கன்னா மக்கள் உணவுக்காகவும் சாப்பாடுக்காகவும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க ஒரு பில்டிங் இருக்க ஒரு பகுதிக்குள்ள ஒரு பையன் போறான். அந்த பையன் ஏன் போறான்னு சொல்லி பார்த்தா இப்ப உணவுக்கும் தண்ணிக்கும் தட்டுப்பாடு தானே, அதனால பழங்கால மனிதர்கள் மாதிரி ஒரு வில்ல வச்சு வேட்டையாடுறதுக்காக போறான். அப்போ வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பாத்துக்கு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு முதல வருது. உடனே அந்த பையன் காருக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிட்டு ஒரு துணி எடுத்து அப்படியே தீயில பத்த வச்சு அந்த அம்புல நெருப்பு பத்த வச்சு அப்படியே அந்த முதலையோட முகத்திலே விடுறான். அதுக்கப்புறமா அந்த முதலே அந்த இடத்துல விழுந்துருது. உடனே அந்த பையன் அந்த முதலை எடுக்கிறதுக்காக போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த முதல முழிச்சுக்கிறது. முழிச்சுக்கிட்ட முதலை இவனை போட்டு தள்ளுறதுக்காக வரும்போது உடனே அந்த பையன் அம்புகளை அந்த முதல மேல விட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த முதலை இவன் கிட்ட வந்துடுது. உடனே அந்த பையன் தப்பிச்சிடல சாமின்னு சொல்லிட்டாங்க இருக்க ஒரு பழைய காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அந்த முதல கண்ணாடியை உடைச்சிட்டு இவனை போட்டு வருது. அந்த நேரம் அந்த முதலையோட வாழை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான். உடனே நம்ம ஹீரோ ஒரு கத்தியை வச்சு சராசரார் அந்த முதலைய கண்ட துண்டமா வெட்டி அந்த முதலையோட கதையை முடிச்சிடுறாரு. இதை பார்த்து இந்த பையன் சொல்றான் நீங்க வராம இருந்தாலும் இந்த முதலையை நான் கொண்டிருப்பேன்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு யாரு கொண்டா என்ன நமக்கு இறைச்சி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த முதலை இறைச்சிய கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த பக்கமா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் கூட சொல்லலாம். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இதையோ வரைஞ்சிக்க இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட பாட்டி வந்து சொல்றாங்க இந்தாமா தண்ணின்னு சொன்னோன்னு அந்த தண்ணியை நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தா உலகத்தில் ஏற்பட்ட மோசமான விளைவுனால தண்ணிக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த பொண்ணு அந்த அழுக்கு தண்ணி எடுத்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று வச்சு அதுல அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க உன்னை எவ்வளவு நாள் தான் அந்த அழுக்கு தண்ணியை குடிக்கிறதுன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா கவலைப்படாதீங்க எல்லாமே மாறும்னு சொல்லும் போது அந்த பாட்டி சொல்றாங்க அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப எமோஷனலா பேசிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் அந்த இடத்தோட டவுனை காட்டுறாங்க. எல்லா மக்களுமே அந்த பஸ் அந்த பேனு அது எல்லாத்தையுமே அவங்களோட வீடு மாதிரி ஆக்கி அந்த இடத்துல எல்லாரும் தங்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அழுக்கு தண்ணியை குழாய் மாதிரி ஒரு பில்டர்ல ஊத்தி அந்த தண்ணியை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த முதல கறிய சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துட்டு பண்ட மாற்று முறை மூலயமா அவங்கள்ட்ட இருக்க சில பொருட்களை வாங்கிட்டு இறைச்சிகளை கொடுக்குறாங்க. அப்ப அதுல இருக்க ஒருத்தையும் தொப்பியை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதை எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான் இந்த தொப்பி எனக்கு ஜூஸ் ஆகும் அதனால அந்த தொப்பியை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவும் அவனுக்கு கொஞ்சம் இறைச்சி பீஸை கொடுத்துட்டு போய் தொடரான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க. வந்த லேடி நிறைய நகைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க என்கிட்ட பாருங்க எவ்வளவு நகை இருக்கு இந்த நகைகளை வச்சுட்டு அந்த முதலையோட வாழ் பகுதியை தாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு இதை வச்சு என்ன பண்றது இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இது நீயே எடுத்துட்டு போகணும் சொல்லும் போது அந்த லேடி சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகத்துல பழையபடி எல்லாமே மாறிடுச்சுன்னா இது மட்டும் உங்கள்ட்ட இருந்தா நீங்க தான் ஒரு பெரிய பணக்காரன்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான் எதிர்காலத்து மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு போலன்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நீ கொண்டு வந்த நகையை வச்சு இந்த இறைச்ச ஒண்ணும் தர முடியாது போனா போகட்டும்னு சொல்லிட்டு இந்த பாம்பை தரேன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த லேடியும் அந்த பாம்பு எடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணும் அந்த பாட்டியும் வராங்க. வந்தவங்க இவங்களுக்கு ஒரு கம்பளியே கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றாரு எதுக்காகமா இதெல்லாம் கொண்டு வந்தீங்க சரி பரவாயில்ல ஏதோ கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு தம்பி இறைச்சி போட்டு அவங்களுக்கு கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த முதல் இறைச்சியை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா என்னோட பரிசுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரைஞ்ச ஒரு படத்தை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் இது ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்ற அந்த முதலையை நான் தான் வேட்டையாடினேன் எனக்கு ஒன்னு நீ தரமாட்டியான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் பாட்டியும் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வண்டியில ரெண்டு மூணு ரவுடி பசங்க வராங்க. வந்து அவங்க சொல்றாங்க யாரும் பயப்பட வேணாம் நாங்க முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கோம் இந்த வரைபடத்துல இருக்கவே இங்க தான் இருக்கான் அவனை எங்ககிட்ட அனுப்பிடுங்க நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்துல இருக்கவன் தான் இவன் சொல்லிட்டு அதுல இருக்க ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பாம்பை வச்சிருந்து அந்த லேடியும் பிடிக்கிறாங்க. அப்ப இந்த லேடி சொல்றாங்க நான் ஆம்பளை இல்லடா பொண்ணுடான்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க எல்லாங்களுக்கு தெரியும் நீ தான் அதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டி கூட வந்து அந்த பொண்ணு அதுல இருக்க ஒரு ரவுடி பாக்குறான். பார்த்தவன் இந்த பொண்ணை நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வரான். இதை பார்த்து அந்த பையன் கோவப்பட்டு உடனே அந்த
படத்துல வந்து அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவனோட அள்ள கைக்கு எல்லாருமே அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிறது நம்ம ஹீரோ, இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை குத்தி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து எல்லாம் விலகி போங்கடான்னு சொல்லிட்டு அந்த பையனை காப்பாத்தும் போது அதுல இருக்க ஒருத்தர் நீ என்ன பெரிய இவனாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கும் போது நம்ம ஹீரோ களத்துல இறங்கி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அங்க வந்தவங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அதுல இருந்து அந்த ரவுடி பையல பிடிச்சி அப்படியே அந்த கத்திக்கு நேரா வச்சு நீயாடா பாஸ்ன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், ஆமா நான் தான் பாஸ், என்ன விட்டுருங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த சுத்தமான தண்ணி உனக்கு எங்க கிடைச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தான் கிடைச்சு, அவங்க தான் எங்களுக்கு தண்ணியை தருவாங்க, அவங்களுக்கு பதிலாக நாங்க நிறைய வேலைகளை செய்வோம், இந்த மாதிரி டீனேஜ் பசங்களை பிடிச்சி கொண்டு போய் கொடுக்கறதான் எங்களோட வேலைன்னு சொல்றான். இதை கிட்ட நம்ம ஹீரோ கேட்கிறாரு, உன்னோட தலைமை யார்டான்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், என்னோட தலைவன் தான் டைகர்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, இனிமே இந்த பக்கம் நீ வந்தானா உன்னை போட்டு தள்ளிடுவேன் போடாஞ்சேருன்னு சொன்னதுக்கப்புறமா அவன் அவனோட அள்ள கைகளை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த பையனும் அவங்களோட பொருட்களை எடுத்துட்டு வராங்க. அப்படி வரும்போது அந்த பையன் சொல்றான், அந்த நகையை கொண்டு வந்தாங்களே ஒரு லேடி, அந்த லேடி உங்களுக்கு சரியா பொருத்தமா இருப்பாங்க, அவங்கள நீங்க மேரேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, வாயை மூடிட்டு வாடான்னு சொல்லிட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனவங்க அந்த பாட்டியும் அந்த பேத்தியும் இருக்க வீட்டுக்கிட்ட போறாங்க. அப்படி போனா அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ யார்டா நீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த பாட்டி சொல்றாங்க, பயப்படாதீங்க, இவங்க ஒரு சொற்க மாதிரி இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, அங்க உணவும் சுத்தமான தண்ணியும் பாதுகாப்பான ஒரு இடமா, அங்க எங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த லேடி சொல்றாங்க, எங்களை நாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம், நாங்க எதுக்காக வந்திருக்கோம், டீனேஜ் பசங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட கடமை, அவங்க தான் நம்மளோட எதிர்காலம், அதனால அவங்களை கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட கடமை, அதனால அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, அதுதான் சரி, நீங்க எங்கிருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, அங்க நீங்க போங்கன்னு சொல்லும் போது அந்த பாட்டி சொல்றாங்க, இவங்களே எங்களோட குடும்பம் தான், இவங்களையும் கூட்டிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்கும் போது அந்த லேடி சொல்றாங்க, ஒரு குடும்பத்துல இருந்தவங்களை மட்டும்தான் எங்களால கூட்டிட்டு போக முடியும், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஒரு நிமிஷம் இருங்க வாரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள போயிட்டு அந்த பொண்ணு வரைஞ்ச ஒரு படத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். அந்த பையனும் அந்த படத்தை பாக்குறான், பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையனையே வரைஞ்சிருக்கா. இதை பார்த்து அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான், நீ கவலைப்படாத, உன்னை நாங்க வந்து அடிக்கடி பாத்துட்டு போவோம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பாட்டியும் இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணு எப்படி என்ன வரைஞ்சிருக்கா பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை காட்டிக்கிருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, புலம்பாத, நாளைக்கே அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், பாருங்களேன் இந்த பொண்ணு என்ன செதுக்கி வரைஞ்சிருக்கான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் வெளியே போறேன்னு. அப்ப அந்த பையன் கேட்கிறான், எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, உன்னோட தொல்லை தாங்க முடியல, அதனால வெளியில வேட்டைக்கு போறேன்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் இந்த டீனேஜ் பொண்ணுகள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த குரூப் பாத்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாதுன்னு. இதை பார்த்து அந்த லேடி சொல்றாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த இடத்துல நீங்க தங்குங்க, அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சொல்றா, அப்படின்னா நம்மளும் ஏற்போம்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, முடியாதுமா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை நம்ம கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் போது அந்த பாட்டி சொல்றாங்க, ஆமா அவங்க சொன்னது சரிதான், நீ அங்க போமா, நாளைக்கே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல கார் வருது. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை, இனி நம்ம வண்டியில போலான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு, நம்ம பாட்டியும் கூட்டிட்டு போவோம்னு சொல்லும் போது அந்த லேடி சொல்றாங்க, அப்படின்னா விடிஞ்சிருமா, மத்தவங்க எல்லாம் பாவம்னு சொல்லும் போது அதுல இருக்க ஒரு பொண்ணு சொல்றா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு. இதனால அந்த பொண்ணு வேற வழி இல்லாம சரின்னு சொல்றா. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, கவலைப்படாத, நாளைக்கே உன்னோட பாட்டியை கூட்டிட்டு வர கார் அனுப்புறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த குரூப் பாத்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு கிளம்பிடுது. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டியை கூட்டிட்டு போன அந்த டீம் நீங்க போக வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தை காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த பாட்டி சொல்றாங்க, என்ன பள்ளத்தை காட்டுறீங்கன்னு சொல்லும் போது அதுல இருந்த ஒருத்தன் சொல்றான், இங்கதான் நீங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை கீழே தள்ளி விட்டுறான். உடனே அந்த பாட்டி பின்னாடி திரும்பும் போது பாட்டியோட சங்கிலையே குத்தி அந்த பாட்டியை போட்டு தள்ளிடுறாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பையனும் பத்துறாங்க. உடனே அந்த பையன் நம்ம பாட்டின்னு சொல்லிட்டு ஓடும் போது அதுல இருந்த ஒருத்தன் அந்த பையனை அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பையன் அவங்க கூட சண்டை போட்டு அவனுங்க கூட நம்ம ஹீரோவும் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நம்ம ஹீரோ கத்தியில அவனுங்களை சரமறையா கிழிச்சி அவங்களை கொண்டுட்டாச்சுன்னு சொல்லி பார்த்தா அவங்க மறுபடியும் எந்திரிச்சு வராங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா அவங்க சாகுறாங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுங்களோட தலையை கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த பக்கம் இந்த பையன் கிட்ட ஒருத்தன் போகும்போது அந்த இடத்துல ஒரு லேடி வந்து அவனை சரமாரியா போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பையனை தள்ளிப்போன்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ யாருன்னு. இப்படியே இந்த சீன் கட்டாக இந்த பக்கமா காட்டுறாங்க. இந்த டீனேஜ் பசங்க எல்லாத்தையுமே கூட்டு போனிச்சு பாத்தீங்களா டீம், அந்த டீம் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த லேடி சொல்றாங்க, இப்ப டாக்டர் வர போறாரு, அவர் அன்போட வரவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வரான். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டாக்டரை காட்டினாங்க பாத்தீங்களா, அவன் தான் அது. அப்ப அந்த டாக்டர் சொல்றான், சின்ன பசங்க தான் நம்மளோட எதிர்காலம், நீங்க தான் எங்களோட நம்பிக்கை கூடன்னு சொல்லிட்டு இப்ப நான் ஸ்கோரை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அங்க புதுசா வந்திருந்த ஒருத்தவங்க கேக்குறாங்க, என்ன அவர் சொல்றாருன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க இருக்க டீனேஜ் பசங்க ரொம்ப ஹெல்த்தியாவும் நீட்டாவும் இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்கோரை பெஸ்ட் சொல்லுவாங்க. அப்படி பெஸ்ட் சொல்றவங்களுக்கு நல்ல அபார்ட்மெண்ட்டும் நல்ல உணவும் கிடைக்கும்னு சொல்லும் போது அதுல இருக்க ஒரு பொண்ணோட பேரை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு போறா. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய அந்த பரிசு பொருளையுமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிற இந்த பொண்ணு அந்த லேடி கிட்ட கேக்குறா, இன்னும் என்னோட பாட்டி வரலன்னு சொல்லும் போது அந்த லேடி சொல்றாங்க, காலையிலேயே முதல் வேலையை அவனோட பாட்டியை கூட்டிட்டு வரதுக்கான கார
அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க, இவனுக்கெல்லாம் யாரு குத்த குத்த உயிரோட வராங்கன்னு சொல்லும் போது அந்த லேடி சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சிச்சு பாத்தீங்களா, அந்த நேரம் இந்த ஆர்மியை சேர்ந்த அந்த பொண்ணு ஹெலிகாப்டர் வழியா போகும்போது அந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் உடையாம இருந்ததை பாத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்திருக்கான். வந்த அந்த டாக்டர் மத்தவங்களுக்கு மெடிக்கல் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை அங்க சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் எல்லாத்துக்கும் மெடிக்கல் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க வந்தவங்க யாரையுமே திருப்பி அனுப்பல. அதனால அந்த பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்காக போகும்போது அந்த டாக்டர் சொல்றான், நம்ம உண்மையை சொன்ன வேண்டிய விஷயம் வந்தாச்சு கேப்டன்னு சொல்லும் போது அந்த கேப்டன் அங்க இருந்து ஒருத்தனை சுட்டு தள்ளுறான். உடனே இந்த பொண்ணு சொல்றா, எதுக்காக இப்படி பண்ணு சொல்லும் போது அந்த சுடுபட்டவன் மறுபடியும் எந்திரிச்சு வரான். இதை பார்த்து இந்த பொண்ணு ஆச்சரியப்படும் போது டாக்டர் சொல்றான், இதுதான் என்னோட கண்டுபிடிப்பு, நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுமா, பலவீனமான மனிதர்களுக்கு அதிசக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பில்டிங் குடையும் போது அந்த விளைவுகள்ல இருந்து நான் எப்படி தப்பிச்சேன்னு தெரியுமா, எனக்குள்ள அந்த மருந்து செலுத்தினால 2 மாசம் தண்ணி இல்லாம உணவு இல்லாம அப்படி ஒரு போராட்டத்தை கடந்து தான் நான் வந்திருக்கேன், இது என்னோட கண்டுபிடிப்புன்னு சொல்றான். இதை பார்த்து அந்த பொண்ணு, நீ மனசனே இல்லடான்னு சொல்லும் போது அவங்க எல்லாரும் இந்த பொண்ணை தடுக்க பாக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து அவங்களை அடிச்சு போடும் போது அந்த கேப்டன் அந்த பொண்ணை சுட ஆரம்பிக்கிறான். எப்படியோ அந்த பொண்ணு கண்ணாடியை உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறான். இந்த கதை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கி இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான், நீ சொல்ற கதையை கேட்டுட்டு உன்னோட நண்பர்களை காப்பாத்துறதுக்காக நான் வரல, எனக்கு தேவை அந்த பொண்ணு, அந்த பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் பாத்துக்கிட்டேன், அதனால அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு பாட்டில பாக்குறான். அந்த பாட்டில பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ரவுடியை போட்டு அடிச்சான் பாத்தீங்களா, அதுல இருக்க ஒருத்தன் சொல்றான், எங்களோட தலைவன் தான் டைகர்னு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அங்கதான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த டைகர் இருக்க இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் இவங்களை காட்டுறாங்க. அந்த லேடி சொல்றாங்க, பசங்களா நீங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, உங்களோட பேரண்ட்ஸை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இனிமே எங்க பசங்களை பார்க்க முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடி சொல்றாங்க, உங்களோட பசங்களை நீங்க பார்க்க முடியும், அதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்ட இருந்து அந்த பசங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்தவன் சொல்றான், இனிமே தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். எங்க கூட்டிட்டு போறான்னு சொல்லி பார்த்தா தண்ணியை சுத்திகரிக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போனா அங்க இருக்க அந்த சாக்கடை தண்ணி எல்லாத்தையுமே அங்க இருக்கவங்க ஃபில்டர் பண்ணி சுத்தமான தண்ணியை தயாரிச்சுக்க இருக்காங்கப்பா. அதுல இருந்தவன் சொல்றான், இப்படிதான் உங்களுக்கான சுத்தமான நீர் தயாராகுது, இந்த வேலையை தான் நீங்க செய்யணும்னு சொல்லும் போது அதுல இருந்த ஒரு அம்மா அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட கேக்குறாங்க, எங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையான்னு சொல்லும் போது அந்த லேடி சொல்றாங்க, உங்களுக்கு இருக்க ஒரே வேலை இதுதான் சொல்றாங்க. இப்படி இந்த பக்கம் புதுசா வந்து இந்த 2 பொண்ணுகளையும் அந்த லேடி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு அந்த லேடி சொல்றாங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கன்னு. அதுக்கப்புறமா உங்களோட பேரை சொல்லி உங்க ரெண்டு பேருமே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்படி அந்த லேடி பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட புகழை பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. அப்ப அந்த இடத்துல டாக்டர் வந்துடுறான். வந்து அந்த டாக்டர் சொல்றான், பசங்களா நீங்க தான் எங்களோட எதிர்காலம், நீங்க தான் எங்களோட நம்பிக்கை கூடன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பேசிக்கி இருக்கும் போது அந்த லேடி வந்து டாக்டரோட காதுல ஏதோ சொல்றாங்க. இதை கேட்டு அந்த டாக்டர் புதுசா வந்து அந்த பொண்ணு கிட்ட போறான். போயிட்டு அவன் சொல்றான், உன்னை பத்தி மேடம் சொன்னாங்க, என்னோட ஆராய்ச்சிக்கு எல்லா ஒத்துழைப்பும் வழங்குறியாமே, அப்படின்னா இன்னைக்கே நம்ம ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருமோ, ஒன்னு 3 மணித்தியாலத்துக்கு அப்புறம் என்னோட ஆளுக வருவாங்க, அவங்க உன்ன கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் டாக்டர் அங்க இருந்து போலான்னு சொல்லி போகும்போது இந்த பொண்ணு சொல்றா, 1 நிமிஷம் இருங்க, என்னோட பாட்டி இன்னும் இங்க வந்து சேரல, என்னோட பாட்டி எப்போ வருவாங்கன்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாரு, இந்த பொண்ணு கிட்ட அந்த விஷயத்த சொல்லலையான்னு சொல்லும் போது அந்த லேடி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு. அதுக்கப்புறமா டாக்டர் சொல்றான், உன்னோட பாட்டிக்கு உடம்புக்கு முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க குணமாகிடுவாங்க, நீ ரொம்ப ஊட்டச்சத்து குறைவா இருக்க அந்த தண்ணியை கூடின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கொடுக்குறான். அப்ப அந்த பொண்ணு அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி எடுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை முடி வச்சிடறா. அப்படியே அந்த தண்ணிக்குள்ள காட்டுறாங்க, பச்சை கலர்ல ஏதோ ஒரு மருந்து இருக்கு. எப்படி இந்த பக்கம் அந்த டைகரோட இடத்த காட்டுறாங்க, அந்த டைகரும் இன்னொரு ஒரு கேங்கும் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தில் இருக்க ஆக்களை கொண்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி சண்டை போட வைக்கிறாங்க. அப்படி சண்டை போடுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசிச்சு இருக்கும்போது இந்த டைகரும் மற்ற கேங்கும் உன்ன விட நான் தாண்டா பெரியாள்னு சொல்லி பேசிக்க இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வாய் தகராது கை தகராறா மாறி ரெண்டு குரூப்புமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, இதுல யார்டா டைகர்னு சொல்லி கேட்கும்போது டைகர் சொல்றான், ஓ நண்பா என்ன உனக்கு தெரியலையா, உன்ன நான் அப்பவே கொண்டிருக்கணும், இப்ப நீயா என் இடத்துல வந்துட்ட, இனி உன்னோட கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, வாயில பேசுவோம்னு தான் நான் வந்தேன், இனிமே வன்முறை தான் பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டைகரோட குரூப்பை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா பாதி பேரை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மத்த கேங்ல இருந்தவன் பயந்து போயிட்டு நான் இனிமே வரலடான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அதுல இருக்க ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி வச்சுட்டு அந்த சுத்தமான தர அபார்ட்மெண்ட் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் கேட்கும்போது எவனுமே பேசாம இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தையும் முகத்திலையும் ஒவ்வொரு குத்து விட்டுட்டு அந்த வில்லனோட முகத்திலையும் ஒரு குத்து விடலாம்னு சொல்லி வரும்போது வில்லே சொல்றான், எனக்கு தெரியும்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு தெரியாதுடான்னு சொல்லும் போது வில்லே சொல்றான், எனக்கு தெரியும்பா, நான் சொல்றேன்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்குங்கிற விஷயத்த சொல்றான். இப்படி இந்த பக்கம் இந்த டாக்டரோட இடத்த காட்டுறாங்க. டாக்டரோட இடத்துல அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அவங்களோட ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருக்க ரெண்டு பேரண்ட்ஸ் கேட்கறாங்க, எங்களோட பொண்ணை இப்ப பாக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அதுல இருக்கவன் சொல்றான், என்ன பேசுறீங்க, அதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நாளைக்கு எல்லாம் பேசிக்கலாம், நீங்க போங்கன்னு சொல்லும் போது அந்த அப்பா சொல்றாரு, என்னடா சொல்ற, என்னோட பொண்ணை நான் பார்க்க முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது அந்த சீன் கட்டாக இந்த பக்கமா இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, இங்க ஏதோ
ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியில என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக அப்படியே யாருக்கும் தெரியாம வெளியில வரா. அப்படி வரும்போது அந்த இடத்துல டாக்டர் வரா. உடனே இந்த பொண்ணு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறா. அப்ப டாக்டர் சொல்றான், என்ன உருப்படியா ஒரு வேலையும் பண்ண விட மாட்டீங்களா, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் வரணுமான் சொல்லி பேசிக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. டாக்டரும் என்னன்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு இவங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கா. அதுக்கப்புறமா டாக்டர் நம்ம போவோம்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போறாங்க. அப்படி போனா அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எங்க பொண்ணை பார்க்க முடியாதான்னு சொல்லி அழும் போது டாக்டர் சொல்றான், எதுக்காக அழுகிறீங்க, எதுக்காக இப்படி எமோஷனல் ஆகுறீங்க, உங்க பொண்ணை பார்க்கணும், அவ்வளவு தானே, வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த பக்கம் இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு அந்த டாக்டரோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க பைல்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி படிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு தெரியுது இந்த டாக்டர் எதுக்காக டீனேஜ் பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கிற விஷயத்தை. இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த புதுசா கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட போகும்போது அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். உடனே இந்த பொண்ணு தூரமா போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்படி அந்த டாக்டர் வந்து சொல்றான், பாருங்க உங்க பொண்ணு நல்லபடியா தான் இருக்கான்னு சொல்லும் போது பேரன் சொல்றாங்க, எங்க பொண்ணை இணையா பண்ணி வச்சிருக்க, கழுத்துல எல்லாம் வெட்டி பைப் போட்டு வச்சிருக்கான்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றான், எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க, உங்க பொண்ணு நம்ம ஆராய்ச்சிக்காக அவளையே அவ அர்ப்பணிச்சிருக்கா, இதுக்கு நீங்க பெருமைப்படணும், ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்க ஒரு டோரை திறந்தோன்னு பாதியா வெட்டப்பட்ட உயிரோட இருக்க ஒரு உடல் இருக்கு. இதை பார்த்து அந்த டாக்டர் சொல்றான், இது என்னன்னு தெரியுதா, இதுதான் என்னோட பொண்ணு, இறந்து போன என்னோட பொண்ணையே நான் உயிரோட கொண்டு வந்து இருக்கேன், என்னோட ஆராய்ச்சி மிகப்பெரியதுன்னு சொல்லும் போது இந்த பேரண்ட்ஸ் அதை பார்த்து பயந்து போயிட்டு எந்திரிமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எந்திரிக்க வைக்கும் போது அப்படியே அந்த பொண்ணோட வாயிலிருந்து நுர வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து டாக்டர் சொல்றான், எல்லாரும் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அதை சரி பண்றதுக்காக மெடிக்கல் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட வாயிலிருந்து நுர வந்து அந்த பொண்ணு துடி துடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிடறா. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாக்டர் சொல்றான், இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன், சும்மா சும்மா என்ன கூப்பிட வேணான்னு, இப்ப பாருங்க என்னோட ஆராய்ச்சியே அழிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவை பிடிச்சி அப்படியே கழுத்திலேயே கத்தியால குத்தி அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லி போகும்போது அவங்களோட தலையிலேயே சுட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் வாயில கைய வச்சுக்க இருக்கும்போது அந்த இடத்துல அந்த டாக்டர் வந்துடுறான். வந்து அந்த டாக்டர் சொல்றான், எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைச்சேன், எப்படியோ சரியான நேரத்துக்கு நீ வந்துட்டமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே அந்த பெட்ல போட்டு அடுத்த ஆராய்ச்சிக்காக இந்த பொண்ணை தயார் பண்ணிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, டாக்டர் இதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க, மனுஷங்களை கொண்டு இப்படி ஒரு மோசமான காரியத்தை நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றான், எதுமா மோசமான காரியம், இப்ப உன கொண்டனே அதையா சொல்ற, அதெல்லாம் நீ கண்டுக்கிறாது, புதிய மனித சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட கழுத்துல கட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கத்துறா. இப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைகரோட உதவி மூலியமா அப்படியே வண்டி எடுத்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க இடத்துக்கு வராங்க. அப்படி வந்தா அந்த இடத்துல ஒரு சோல்ஜர், உங்களோட டேட் இன்னைக்கு இல்லையே, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது டைகர் சொல்றான், டீனேஜ் பசங்களை பிடிச்சிட்டு வரதுதான் எங்களோட வேலை, இன்னைக்கு டேட் இல்லதான், ஆனா பொருள் எங்கள்கிட்ட இருக்கு, அதை தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். இதை பார்த்து அந்த சோல்ஜர் பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல ஒன்னு மிரட்டி அப்படியே பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் அனுப்புறான். இதெல்லாம் பாத்துக்கிறது நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கண்ணை பிடிங்க அவனை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வண்டி அப்படியே பின்னாடி எடுத்து அப்படியே வேகமா ரேஸ் பண்ணிட்டு வண்டியை கொண்டு போய் அந்த கேட்லயே விடுறாரு. இதனால பாதி பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வண்டி எடுத்துட்டு போய் அந்த பில்டிங் கிட்ட நடுப்பகுதியிலே சொருகிறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து கீழே இறங்கி வராங்க. இதெல்லாம் பாத்துக்கிறது அந்த டைகர் என்னை விடுங்க சாமின்னு சொல்லிட்டு ஓரமா போய் ஒதுங்கிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த கண்ணை வச்சு அங்க வந்து எல்லா சோர்ஜரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாதி பேர் சுட்டு குமிச்சுக்க இருக்கும்போது இதெல்லாத்தையுமே அந்த கேப்டன் மேல இருந்து பாத்துக்க இருக்கான். அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இவங்க எனக்கு தெரியும், அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது இவங்களும் இருந்தாங்க, இவங்க பொல்லாத வேட்டைக்காரங்கன்னு சொல்லும் போது அந்த கேப்டன் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த அந்த டாக்டர்கிட்ட சொல்றான். அப்ப டாக்டர் சொல்றான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, இது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை நீங்களே பாத்துக்கிறீங்க, என்னோட ரூம்க்கு யாருமே வராத மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கேப்டன் டாக்டரோட இடத்துக்கு யாரும் போகாத மாதிரி அவனோட படையை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அனுப்புறான். இப்படி இந்த பக்கம் இவங்க கன் பாயிண்ட்ல உங்களை சுட்டு தள்ளினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாரு, இந்த இடத்துல தானே உன்னோட நண்பர்கள் இருக்காங்க, உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஆமா எனக்கு தெரியும்னு சொல்றா. அதுக்கப்புறமா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அப்படி போனவங்க அங்க இருக்கவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஒருத்தனை கூப்பிடும் போது அவன் பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்புறான். அவனோட நாக்கு அப்படியே பாம்பு நாக்கு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த டாக்டர் பண்ண ஆராய்ச்சியில இவங்க எல்லாருமே ஜாம்பி மாதிரி ஆகிடுறாங்க. இதை பார்த்தவன அந்த பொண்ணு பயந்த போயிடறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, இவங்க எல்லாம் அவனோட நண்பர்கள் கிடையாது, இவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கண்ணால சூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பாதி பேரை சுட்டு தள்ளினதுக்கு அப்புறமா கண்ணில் புல்லட்டுமே முடிஞ்சிருது. உடனே நம்ம ஹீரோ கண் எடுத்து அவனோட தலையில அடிச்சு தலையை செதற வச்சிருக்காரு. இப்படி இந்த பக்கமா வராங்க. அப்படி வந்து அந்த டோருக்கு அந்த பக்கமா அந்த வில்லனோட அள்ள கைக்கு கிரைனேட் எடுத்து சரியா வச்சுட்டு இவங்க மேல போடுறதுக்காக நிற்கும் போது நம்ம ஹீரோ கண் எடுத்து அந்த இரும்பு டோர்ல சுடும் போது அப்படியே அந்த கிரைனேட் வெடிச்சு அவங்க அந்த இடத்துல செத்துறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, இவனுங்களை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், தனியா சமாளிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோவும் முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க குரூப்பா பிரிஞ்சு போயிட்டு அந்த பொண்ணை தேடுறதுக்காக அந்த பையன் மாடி மேல போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது இந்த பொண்ணு அந்த இடத்துல போற சோர்ஜரை சுட ஆரம்பிக்கிறா. அப்படி சுட்டதுக்கு அப்புறமா அந்த பையனுமே தப்பிச்சு மேல போறான். அப்படி போன அந்த பையன் அந்த கிளாஸ் ரூமுக்கு போயிடறான். அப்படி போனா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த லேடி அப்படியே மேசைக்கடியில போறாங்க. உடனே அந்த பையன், நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க பசங்களான்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சிடறான். இப்படி இந்த பக்கம் அந்த பொண்ணு அவங்க எல்லாத்தையுமே சுட்டதுக்கு அப்புறமா மாடி மேல ஏறி போக ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் வரான். வந்து அந்த கேப்டன் சொல்றான், உன்னை மறுபடியும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இன்னைக்கு என்னோட கையில நீ சாக போறேன்னு சொன்னோன்னு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ
அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போட்டு இந்த பொண்ணு அவனோட கண்ணிலேயே குத்தி அவனோட மூஞ்சியவே கிழிச்சிடுறா. உடனே அவன் சொல்றான், நீ என்னதான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது, இதுக்கு மேல உன உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட தோலை கிழிச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அப்படியே இந்த பொண்ணை பிடிச்சி அடிச்சு கையையும் உடச்சி இந்த பொண்ணை மேல இருந்து கீழே தூக்கி போட்டுறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மாடி மேல ஏறி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது அவருக்கு முட்டி வலி வந்துருது. இதனால நம்ம ஹீரோ சொல்றாரு, முட்டி வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கன் எடுத்து வச்சுட்டு அப்படியே மேல நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பையனை காட்டுறாங்க. அந்த பையன் அந்த லேடியை வச்சு கிட்ட யாராவது வந்தீங்கன்னா அந்த லேடியை சுட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல அந்த கேப்டன் வந்துடுறான். அப்ப அந்த பையன் சொல்றான், கிட்ட வந்தனா அந்த லேடியை சுட்டுவேன்னு சொல்லும்போது அப்ப அந்த கேப்டன் சொல்றான், அந்த கிளவி எங்களுக்கு தேவையில்லை, நீ சுடுன்னு சொல்லும்போது அந்த லேடி சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாலாம் சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த லேடியை கூட்டிட்டு போ, இந்த சின்ன பையில நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது கேப்டன் சொல்றான், நீ தான் அந்த மோசமான வேட்டைக்காரனா, உன்னை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன், நீ என்னோட கையில சாக போறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதையும் பாத்துருவோம்னு சொல்றான். இப்படியே அந்த சீன் காட்டாக இந்த பக்கமா அந்த டாக்டரை காட்டுறாங்க. அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பண்ண அந்த ஆராய்ச்சியை வச்சு ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சிடறான். அந்த மருந்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றான், என்னோட கனவு நிஜமாகிருச்சு, என்னோட பொண்ணை நான் மறுபடியும் கொண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவனோட உடம்புல அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். பார்த்தா அவனோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. உடனே டாக்டர் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா டாக்டர் சொல்றான், இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, நீ எதை விதைச்சியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும், நீ பண்ண மோசமான வேலைக்கு தான் இது கிடைச்சி, நான் அந்த தண்ணியை குடிக்கலன்னு சொல்றா. இதை கேட்டோன்னு டாக்டர் சொல்றா, நீ அந்த தண்ணியை குடிக்கலையா, இதையே நீ முதலே சொல்லலன்னு சொல்லிட்டு இனிமே உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொள்றதுக்காக போகும்போது அந்த இடத்துல அந்த பையன் வந்துடுறான். வந்த அந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணை விட, இல்லாட்டிக்கு இந்த லேடியை சுட்டுவேன்னு சொல்லும்போது டாக்டர் சொல்றான், ஒரு நிமிஷம் இங்க பாரு, இந்த கத்தியை வச்சு இவளோட கழுத்து எடுத்துருவேன், கண்ணை கீழே போடுறான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையனும் வேற வழி இல்லாம கண்ணை கீழே போட்டுறான். அதுக்கப்புறமா அந்த பையனோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு லேடியும் அடிச்சிடறாங்க. இதனால அந்த பையனும் வாங்கிடுறான். இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கேப்டன் கூட சண்டை போட்டுக்கும்போது அந்த கேப்டன் நம்ம ஹீரோவுக்கு டப்பு கொடுத்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை அங்க எங்கன்னு அடிச்சுட்டு என்னடா நீ சாகரே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு அப்படியே அவனை கீழே போடலான்னு சொல்லி போகும்போது வில்லன் சொல்றான், நீ என்ன என்னதான் பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, ஓ அப்படியா, அவனோட கதையை எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ்ல அவனோட கழுத்தை கட் பண்ணி துண்டாக்கிடுறாரு. இதனால பாத்தீங்கன்னா அவனோட கதையுமே முடிஞ்சிருது. இப்படியே இந்த பக்கம் அந்த டாக்டர் சொல்றான், சீக்கிரமா அந்த சூக்கேஸ்குள்ள என்னோட பொண்ணை வச்சு பத்திரமா கொண்டு போங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த லேடி அந்த சூக்கேஸ் ஓபன் பண்ணி அந்த உயிரோட இருக்க உடல் எடுத்து ரொம்ப பத்திரமா அந்த சூக்கேஸ்குள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சூக்கேஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலான்னு சொல்லி போகும்போது அந்த லேடியோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிருக்கு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, டாக்டர் சீக்கிரமா அந்த இன்ஜெக்ஷனை கொடுங்க, இல்லாட்டி நான் செத்துருவேன்னு சொல்லும்போது டாக்டர் சொல்றாரு, பொடி கிளவி, நீ உயிரோட இருந்து என்னடி பண்ண போற சாகடின்னு சொல்லிட்டு ஒரு கிரேனட்டை தூக்கி போட்டுறாரு. உடனே அந்த பையன் அந்த டேபிளை வச்சு கவர் பண்ணிடுறான். இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு வரும்போது அந்த கிரேனட் வெடிச்சு அந்த இடமே துவம்சமாயிருது. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் அந்த சூக்கேஸ்ல அவனோட பொண்ணோட உடம்பையும் எடுத்துட்டு மருந்தை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி போகும்போது அங்க வந்து அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எங்களோட பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ உள்ள போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் எழுப்பி வாங்க நம்ம சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாரு. அப்படி இந்த பக்கம் அங்க வந்து பேரண்ட்ஸ் எங்க பசங்களை என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை போட்டு நக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால டாக்டரோட சூக்கேஸ்ல இருந்து அந்த மருந்துமே கீழே விழுந்துருது. இதை பார்த்த டாக்டர், என்ன காரியண்டா பண்றீங்க, நன்றி கிட்ட நாய்களா, உங்களை திங்க போட்டு வளர்த்ததுக்கு உங்களோட திமுறை காட்டிட்டீங்கிறான்னு சொல்லிட்டு உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த கன் எடுத்து அங்க வந்து பாதி பேரை சுட ஆரம்பிக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த சூக்கேஸ்ல இருந்து தண்ணி ஒழிக்கிறது. என்னன்னு சொல்லி அந்த சூக்கேஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவன் கன் எடுத்து சுட்டதுல இவனோட பொண்ணு இறந்து போயிடுறா. இதை பார்த்த டாக்டர், என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த பையனும் வராங்க. வந்த அந்த பொண்ணு சொல்ற, நீ எதை விதைச்சியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும், நீ பண்ண பாவத்துக்கு உன்னோட கையாலேயே உன்னோட பொண்ணை கொண்டியன்னு சொல்லும் டாக்டர் சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ மட்டும் என்னோட ஆராய்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சுடுறதுக்காக வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவனோட தலையிலே சுட்டா உன்ன காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா டாக்டரோட கதையை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதை பார்த்த மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு மழை பெய்யுது, இனி நமக்கு விடிவு காலம் தான் சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றான், நம்மளோட இடத்துக்கே நம்ம போயிருவோம்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பாட்டியோட சமாதிக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவங்க பாட்டியை நினைச்சு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த சீன் காட்டாக இவங்களோட இடத்த காட்டுறாங்க. இவங்களோட இடமும் கொஞ்சம் டெவலப் ஆயிருது. அப்படி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, வாங்க வாங்க தரமான பன்னிக்கறி எல்லாரும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பன்னிக்கறிக்கெல்லாம் வித்துக்கு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நகையை கொண்டு வந்த அந்த லேடி சரக்கு எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்து அந்த பையன் சொல்றான், அந்த லேடி உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, கடுப்பு ஏத்ததுல இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். குட் பை.